வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கமல் சாரோட எபிசோட் போச்சு அதில் நிறைய விஷயங்கள்லாம் போச்சு அது மட்டும் இல்லாமல் மணிகண்டனோட அன்ஃபேர் விக்ஷன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கலாம் நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கலாம் நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல் குறிப்பாக சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியம் நியூஸ் சேனலில் தொடர்ந்து கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை ஏன் வந்து தனலட்சுமியை வந்து வெளிய அனுப்பிச்சிங்க ஏன் வந்துட்டு இன்னைக்கு மணிகண்டா வெளியே அமைச்சிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கூட ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு பகா மட்டமாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் இந்த பிக் பாஸ் சென்சிக்ஸ் போயிட்டு இருக்கு ஓட்டுக்கு சுத்தமாக மதிப்பே கிடையாது ஏன்னா அசீம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்ஸ் வாங்கியிருந்தும் இந்த ரெண்டு பேர் மணிகண்டா மைனா அவங்களுக்கு மேலே தான் வந்து அசீம் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் கருத்து வரணும் ரிவர்ஸில் வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்மளை வந்து தேர்த்திக்க வேண்டியதாக இருக்குது பட் உண்மையை சொல்ல போனால் அங்கே வந்து ஓட்டுக்கு சுத்தமாக மதிப்பு கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா அப்படி ஓட்டுக்கு மதிப்பு கொடுத்துருந்தா இந்த வாட்டியை வந்துட்டு அமுதமான டாப்பில் சேவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இப்போ என்னன்னா இந்த ஷோ முடிகிற தருவாயில் பற்றினா நம்ம கமலஹாசன் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னா அடுத்த வாரம் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வருதுன்னு யாருக்கு டிக்கெட் ஃபினாலே ஒரு டஃப்பாக விளையாடக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றதான் இங்கே ஒரு கேள்வி ஏன்னா ஃபிசிக்கல் கேம் அப்படின்னா ஊர் விஷயம் உலகறிஞ்ச விஷயம் அதில் வந்து மணிகண்டா டாப்பில் இருப்பார் அதுக்கப்புறம் தனலட்சுமி அதுக்கப்புறம் அமதமானன் அதுக்கப்புறம் அசீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவார் மற்றபடி யார் இங்கே வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃப் கேம் பிளேயர் இது வரைக்கும் ஃபிசிக்கல் கேமில் பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்களா கிடையவே கிடையாது ரஷ்யாக பண்ணியிருக்காங்களா கிடையாது கதிர்வன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஆனால் அவருக்கு தேவைப்பட்டால் மட்டும் தான் போடுவார் சேஃப் கேம் பிளேயர் அவர்லாம் மற்றபடி வந்துட்டு ஏடிக்கையெல்லாம் அளவுக்கு பெருசாக வந்து ஃபிசிக்கல்லாம் கிடையாது மற்றபடி யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னும் போது எல்லாருமே வெளிய இப்போ வந்துட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினால் கண்டிப்பாக நம்ம இப்பயே சொல்லிடலாம் அமுதவானன் மாதிரி இப்போ ஃபிசிக்கல் கேம்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வேறு யாருமே கிடையாது கொஞ்சம் வசியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்துட்டு சிவன்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை சும்மா வாய் வார்த்தைகள் தான் மற்றபடி விக்ரமாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் யாரை சொன்னாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு அமுதவணனுக்கு அந்த ஃபிசிக்கல் கேம் அந்த கொடுக்குற அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது ஸோ அவருடைய வேவை வந்துட்டு கிளியர் பண்ணி விட்றாங்களோ இந்த பிக் பாஸ் டீம் தான் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் வந்துட்டு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு இன்னும் மூணு வாரங்கள் தான் இருக்குன்ற தெ இருக்குன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இதுக்கு இவங்க இவங்களை கழித்து விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக கழிட்டு விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தான் தனலட்சுமியும் மணியும் அடுத்தடுத்து போனாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக இந்த டிக்கெட் ஃபினாலில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் அமுதவனன் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு ஏன்னா எப்படி பார்த்தாலும் நிறைய டாஸ்க் வரும் அதில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அமுதவனோட கேரக்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர் அது வந்துட்டு இங்கே எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலேருந்து வந்த ஃபேமிலி வரும்போதே வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எந்த அளவுக்கு தன்னோட குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிற விஷயங்களே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் ஜனனுக்குலாம் வந்துட்டு அமுதவணனுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னாரா கூட தெரியல ஏன்னா இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசுனதா நம்ம எந்த இடத்துலையும் பார்க்கவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பழகின விதங்களே நிறைய ரொம்ப ஒரு மோ மோசமாக தான் இருந்துச்சு பட் ஜனனி அந்த மாதிரி நினைக்கல பட் அவர் அந்த மாதிரி தான் நினைச்சாரன்ற விஷயங்கள் நம்மளுக்கு புரியல ஏன்னா அந்த வந்துட்டு நம்ம அமுதவனோட ஒய்ஃப் அங்கே வந்து பேசும்போது ஒரு கோவம் வந்துச்சு அதுலேயே நல்லா தெரிஞ்சுது இவங்க எந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அமுதவனோட நடவடிக்கை அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி குழந்தையும் இதுவரைக்கும் மிஸ் பண்ணதா எந்த இடத்துலையுமே அவர் பதிவு பண்ணால் அதை வந்து அந்த பையன் சின்ன பையன் வந்து சொல்லும்போது செருப்பால் அடிச்சமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்துட்டு அனுசரணையாக வந்துட்டு அசீம் பண்ண விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்துட்டு சித்தரிச்சு நேற்று வந்துட்டு அவர் பண்ணது அதே மாதிரி பிபி வந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்துட்டு சிரித்து பேசுகிற விஷயங்களாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் அந்த டிக்கெட்டு ஃபினால் நடத்தி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேள்வி பட் என்ன பண்ணுறது விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத விஷயம் இதை வந்துட்டு இவர் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்றவங்களாம் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை மறக்காம கீழே கமௌண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் பாய் நண்பர்களே